ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மௌலிஃபிஸோட மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பற்றியும், மௌலிஃபிஸ் ப்ரெக்னன்சியாக இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பிகினர்ஸுக்கு மட்டும்தான். ஸோ நம்ம சேனலில் பார்க்குற நிறைய பேர் வந்து பிகினர்ஸாக இருப்பீங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மௌலிஃபிஸ் வந்து ப்ரீடிங்காக இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். மௌலிஃபிஸ் ப்ரீடிங் ஆனதுக்கப்புறம் அதோட வயிறு வந்து இப்படி தான் கொஞ்சம் பல்ஜிக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து அதனோட வயிற்றில் வந்து ஃப்ரைஸ் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் அதை தனியாக எடுத்து போட்டிங்க அப்படின்னா ஃப்ரைஸ் வந்து சேஃபாக கலெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த மௌலியில் மேல் எப்படி கண்டுபிடிக்கிறேன் பார்த்தீங்கன்னா, அதுக்கு வயிற்று கடியில் வந்து கத்தியாட ஒரு ஷேப் இருக்கும். அதுக்கப்புறம் முதுகுக்கு மேலே வந்து செதில் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதாவது விங்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஐடென்டிஃபிகேஷன் வச்சு மௌலி மேலே வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனால் ஃபீமேலுக்கு வந்து இந்த மாதிரி இருக்காது. ஃபீமேலுக்கு வந்து உடம்பு மட்டும் கொஞ்சம் பல்ஜிக்காக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதை வந்து ஈஸியாக வச்சு நம்ம ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு வீடியோ வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.